ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்பவுமே நான் யோசிக்கும் போது என்னுடைய குரு கிட்ட வந்து நான் பேசுவேன், அம்மா இன்னைக்கு என்னம்மா வீடியோ போடலாம், ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது கண்டென்ட் கொடுங்க அப்படின்னு நான் உள்ளுக்குள்ளே பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. என்ன மெசேஜ்டா அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா, அம்மா கைப்பட எழுதின லெட்டர். அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த லெட்டரை தான் இன்னைக்கு ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். அந்த லெட்டரையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் படித்து பார்க்கலாம். ஓகேவா? அதாவது என்னென்னா, நான் அந்த லெட்டரில் இருக்கிறத அப்படியே சொல்லணும்னு இல்லை, நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. அதில் என்ன கண்டென்ட்ன்றதை வந்து நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது நம்ம எல்லாரும் எங்கே வாழ்ந்துட்டுருக்கோம், கலியுகம் அப்படின்ற ஒரு யுகத்தில் ஒரு உலக வாழ்க்கையில் இருக்கும், கரெக்டு தானே? பூமி அப்படின்ற ஒரு உலக வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்குது? ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு பிறவி எடுக்கும் போது இறைவனை அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக தான் நம்ம பிறவியே எடுப்போம். ஓகேவா? ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம பூமிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே மறந்துட்டோம். ஏன்னா இந்த பூமிக்கு வரதே வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருமே பூமியை தேர்ந்தெடுக்க மாட்டாங்களாம், ஏன்னா இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாத்தையுமே மறந்துடுவோம். மறந்துட்டு புதுசாக வரும் இல்லையா? அப்போது நம்ம கண்ணுக்கு எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் நம்ம நம்ப ஆரம்பிப்போம். கடவுள் அருளால் நமக்கே நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனோ ஒரு ஆன்மீக ரீதியான விஷயங்களோ கடவுள் அருளால் தான் இதுவே நமக்கு கிடைக்குது. அதெல்லாம் ஒரு ஏணி மாதிரி பிடிச்சி பிடிச்சி எதுக்கு தாண்டா வந்தோன்னு முட்டி மோதி பார்க்கும்போது தான் நமக்கே ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்னும் நிறைய பேருக்கு அந்த கிளாரிட்டி கூட கிடைச்சிருக்காது. ஸோ இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எல்லாமே மறந்துட்டு இங்கே வந்ததுனால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க, கரெக்டு தானே? ஏன்னா எல்லாருடைய எண்ணமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தவங்க ஒன்று நினைப்பாங்க, ஆனால் சூழ்நிலை அது வந்து நம்மளுக்கு அப்படியே அமையாத மாதிரி இருக்கலாம். நம்ம நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா கூட இருக்கிறவங்க பேசலாம், ஒருத்தவங்க உயர்த்தி பேசலாம், ஒருத்தவங்க தாழ்த்தி பேசலாம். இல்ல நம்ம வந்து குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஓடிக்கிட்டு இருக்கலாம், வேலை வேணும்னு ஓடிக்கிட்டு இருக்கலாம், படிச்சு மார்க் எடுக்கணும்னு ஓடிட்டு இருக்கலாம். நம்மள சுத்தி எல்லாம் நல்ல விஷயமா இருந்தாலும் பட் மேக்சிமம் பீப்புள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைஞ்ச இடத்துல நம்ம இருக்கும்போது மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால அதிக அளவில் பண்ண முடியல, கரெக்டா? பட் 100% மெடிடேஷன் பண்ணணும். பட் அந்த காலத்திலலாம் பாருங்க, யோகிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெடிடேஷன்லயும் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. நம்மளும் அந்த மாதிரி உட்கார விட்டா ஈஸியா அடையலாம் இறைவனை. பட் இந்த பூமியில அது சாத்தியமா அப்படின்னு கேட்டா சில பேருக்கு சாத்தியமா இருக்கலாம், மேக்சிமம் அந்த ஒரு விஷயம் சாத்தியம் இல்லாம இருக்கு. காரணம் நம்ம ஒரு வாழ்க்கையில இருக்கோம், இன்னொருத்தவங்களை பார்த்துக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கலாம், படிச்சுட்டு இருக்கலாம், வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், குடும்பத்தை பார்த்துக்கலாம், நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய மனம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மன உளைச்சலுக்கும் போது மெடிடேஷன் பண்றதுக்கு நமக்கு டைம் இல்லாமையும் இருக்கு, கரெக்டா? ஆனா மெடிடேஷன் பண்ணா நல்லதுன்னு தெரியுது, ஆனா பண்றதுக்கே நேரம் இல்லாம இருக்கு. அப்போ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன்மீக சாதனைகளுக்கு உனக்கு நேரம் இல்லை அப்படின்னா, ஆனா நீ பண்ணணும், அதுக்கு அதிக அளவுல டைம் இல்லை அப்படின்னா, இந்த நான் சொல்ல போற ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்மீகத்தை மிக விரைவில் அடைஞ்சு இறைவன் அடைய முடியும்னு சொல்றாங்க. அதுதான் ஆன்மீக வளர்ச்சினே சொல்றாங்க. என்ன அப்படின்னா, உலக மக்களுக்கு, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, புரியுதுங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சுயநலம் இல்லாம சேவை செய்யணுமா? நம்ம செய்யற சேவை ஒரு சின்ன சுயநலமாக கூட இருந்துடக்கூடாது. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க சொல்லலாம், நான் சேவை தான் செய்யறேன், என் குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது ஒரு சேவை தானே நினைக்கலாம். ஆனா அதுல நமக்கே தெரியாம ஒரு சுயநலம் இருக்கும். என்ன அப்படின்னா, என் குழந்தை முன்னேறணும், என் குழந்தை அப்படின்ற அந்த எண்ணமே சுயநலம் தான். சோ சுயநலம் இல்லாத ஒரு சேவைய, அதுதான் கர்ம யோகம்னு சொல்லுவாங்க, ஒரு சேவையை நம்ம செய்யும் போது அந்த ஆன்மீக முன்னேற்றத்தை நம்ம ஃபயர் மாதிரி அவ்வளோ சீக்கிரமா நம்மளால அடைய முடியும்னு சொல்றாங்க. சோ தியானம், தவம், ஜபம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தான் நான் வந்து இறைவன் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டா, இந்த உலக வாழ்க்கையில அது நிறைய பேரால பண்ண முடியாத காரணத்தினால, ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க டெய்லி, புரியுதா, முழுமையா அதை பண்ண முடியாத காரணத்தினால கர்ம யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கையில எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்,
ஆன்மீக வளர்ச்சியை சீக்கிரமா அடையவும் இறைவனை போய் சேருவோம். புரியுதுங்களா? அதுல சுயநலம் இல்லாத சேவை. ஓகேவா? அதுல வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ப ஒரு விஷயம் பண்றோம், இப்ப எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அன்னதானம் போடுறோம் இல்ல வேற ஏதாவது விஷயம் பண்றோம் அப்படின்னா நல்லா நம்ம கவனிக்கணும். நம்ம நம்ம சிந்தனையை நம்ம கவனிக்கணும். இப்ப அன்னதானம் போட்டோமே, அவங்க வயிறார சாப்பிட்டாங்கன்ற திருப்தி நம்மளுக்கு அதிகமா இருக்கா இல்ல நானும் இதை செஞ்சேன் பாருன்னு ஸ்டேட்டஸ் போடணுன்ற எண்ணம் அதிகமா இருக்கா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் ஒரு விஷயம் செய்யறேன், ஒரு ஹெல்ப் பண்றேன், இதை நான் நாலு பேர்கிட்ட சொல்லி என்னுடைய பெருமையை நான் உயர்த்தணும்ன்ற எண்ணத்துல அதை பண்றோமா? ஹெல்ப் பண்ணதுனால அவன் எவ்வளவு சந்தோஷப்படுறான், எனக்கு அதுதான் வேணும், இது யாருக்கு தெரிஞ்சானே தெரியலனா என்ன, அவனுடைய சந்தோஷம் எனக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது அப்படின்ற எண்ணத்துல பண்றோமா? இதுதான் சுயநலமா சுயநலம் இல்லாம பண்றோமா? பெருமைக்காக பண்றோமா, புகழுக்காக பண்றோமா, நாலு பேர் தெரியணும்னு பண்றோமா? இதெல்லாம் சுயநலம் இல்ல. என்னுடைய சொந்த மாமா, என்னுடைய சொந்த பிள்ளைகள், என் கூட இருக்கிறவங்களை எப்படியாவது நான் காப்பாற்றணும், அதாவது காப்பாற்றணும்ன்றது நல்ல எண்ணம் தான். அதுல என்ன ஒரு சுயநலம் அப்படின்னா அவங்கள காப்பாத்தினாதான் நான் நிம்மதியா இருப்பேன். புரியுதா உங்களுக்கு பாயிண்ட்? புரியுதா? என் குழந்தைய நான் காப்பாத்தணும், அதுல எங்க இருந்து சுயநலம் வருது? அதுவும் ஒரு நான் வந்து ஹெல்ப் பண்றது தானே நீங்க சொல்லல, கரெக்ட் தான், ஹெல்ப் பண்றது தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கவலை வரும் பாருங்க. நான் நிம்மதியா இருக்கணும்ல, என் குழந்தைங்களாம் செட்டில் பண்ண நான் நிம்மதியா போவேன்பா. நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும், என் குழந்தைங்களை நான் செட்டில் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு பெரிய நிம்மதி. அதாவது இது தவறு கிடையாது, அதுல லைட்டா சுயநலம் என்ற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றேன். புரியுதுங்களா? உண்மையான தாய் தந்தையர் யாரு தெரியுமா? என் குழந்தைங்களுக்கு நான் ஆன்மீகம்னா என்ன, அதாவது அந்த ஆன்மீகம்னா என்ன, ஒழுக்கம்னா என்ன, ஞானம்னா என்ன, இந்த மாதிரி அறிவுரைகளை நல்ல தெளிவா சொல்லிதான் நான் வளர்ப்பேன். மற்றபடி அது கடவுளுடைய பிள்ளை, கடவுள் அதை பார்த்துப்பாருன்னு யாரு முழுமையா, அது கடவுளுடைய பிள்ளை, கடவுள் பார்த்துப்பாருன்ற எண்ணத்துல இருக்காங்களோ அவங்க சுயநலம் இல்லாம வாழ்றாங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஆனா என் பிள்ளைக்கு நான் எப்படியாவது செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறவங்க ஒரு பாயிண்ட் சுயநலம் இருக்குன்னு அர்த்தம். இதை நான் சொல்லல, கிருஷ்ண பகவான் பகவத்கீதையிலேயே சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? நமக்கு நம்ம பெற்ற குழந்தைங்க வந்து நம்ம சொந்தம் கொண்டாடக்கூடாது, அது இறைவனுடைய குழந்தை, நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு, அதற்கு தேவையான ஞானத்தை நம்ம கொடுக்கணும், அதை பாதுகாப்பா பாத்துக்கணும், அது ஒரு நிலையை அடையிற வரைக்கும் அதுக்கு நம்ம பாதுகாப்பாவும் இருக்கணும், அறிவையும் கொடுக்கணும், மத்தத கடவுள் பார்த்துப்பாருன்ற நம்பிக்கையில வாழணும். இது எனக்கே உரிமைன்னு சொந்தம் கொண்டாடுறது ஒரு விதமான சுயநலம். புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சுயநலம் இல்லாத ஒரு கர்மா நம்ம செய்யும் போது, குட் கர்மா சொல்றேன், நல்ல விஷயங்கள் நம்ம செய்யும் போது அதுல நமக்கே தெரியாம ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை நம்ம அடையிறோம். ஓகேவா? சரி, இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி, இதுல எத்தனை பேரு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறீங்க? அந்த உதவி செய்யும் போது உங்க மனசுக்குள்ள என்ன மாதிரியான என்ன ஓட்டம் இருக்கு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஓபனா சொல்லுங்க. அவங்க இன்னொருத்தவங்க நான் செய்யும் போது அவங்க சந்தோஷப்படுறாங்களா, அதுதான் எனக்கு திருப்தி அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஓகேவா? இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான், பட் நான் இப்ப சேஞ்ச் பண்ணிக்கணும், நான் ஹெல்ப் பண்றேன், அவங்க சந்தோஷம் பண்றாங்க தான், இருந்தாலும் அந்த ஹெல்ப் பண்ணிட்டு நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற அந்த நான் பண்ணிட்டேன் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு அதிகமா இருக்கு. நான் பண்ணிட்டனே நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன், அது வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ணலாம், எனக்கு மண்டையே வெடிச்சுற அளவுக்கு நான் இருக்கேன் அப்படின்னா கேட்டகரி நம்பர் டூ. ஓப்பனா சொல்லுங்க. ஓகேவா? சோ இதுதான் அப்ப நம்மளுடைய அந்த நிலையை வந்து நம்ம மாத்திக்கணும். சுயநலம் இல்லாம ஒரு கர்ம யோகத்தை நம்ம செய்யணும். நம்பர் டூ. இப்ப அடுத்தது நான் வரேன். என்ன அப்படின்னா, கமெண்ட்ல கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா, நேற்று நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, உணர்வுகள் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து எனக்கு பிரபஞ்சத்து மேலையும் இறைவன் மேலையும் அதிகமான உணர்வுகள் இருந்துச்சு, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது சுத்தமா இல்ல. சோ என்னோட வீடியோல நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, அது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க அந்த உணர்வுகளை வந்து நீங்க கொடுங்க பிரபஞ்சத்துக்கு, நீங்க இறைவனுக்கு கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ எப்படி அதை கொடுக்கறதுன்னு ஒரு கேள்வி இருந்துச்சு, எப்படி கொடுக்கறது? அதாவது ரொம்ப சிம்பிள், நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் அத இறைவனுக்காக செய்யறன்னு நினைச்சுக்கிட்டே செய்யுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிடிச்ச கடவுள் இருக்கிறாரு, எக்ஸாம்பிள் சாய்பாபா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், முருகர் ரொம்ப பிடிக்கும், கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சமைக்கிறீங்க, அந்த சமையல வீட்டில் இருக்கவங்களுக்காக தான் செய்ய போறீங்க, இருந்தாலும் மனசுக்குள்ள வந்து இதை நான் சாய்பாபாக்காக செய்யறேன். ஒரு ஆபீஸ் போறீங்க, அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை நான் முருகருக்காக செய்யறேன், அவருக்காக தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
ஓகேவா? ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, இதை நான் கிருஷ்ணருக்காக தான் செய்யறேன், புரியுதா? இந்த மாதிரி நான் கடவுளுக்காக செய்யறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னா, அந்த வேலையில யாராவது குறை சொன்னா கூட உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? நான் என்ன உனக்காக தான் செஞ்சேன், நான் கடவுளுக்காக செஞ்சேன் அப்படின்ற அந்த எண்ணம் வர்றதுனால உனக்கு நிம்மதி கிடைச்சிடும். ஆனா நான் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக தான் பார்த்து பார்த்து செய்யறேன்னு செய்யலாம், தப்பு கிடையாது. சப்போஸ் அவங்க அதுல ஒரு குறை சொல்லிட்டாங்க, இல்ல எதுவுமே சொல்லனா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், கரெக்ட் தானே? சோ நம்மளுடைய மனநிலைய எதை செஞ்சாலும் இறைவனுக்காக செய்யறோம் அப்படின்ற ஒரு உணர்வுல நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னாலே இறைவனோட சிந்தனையில இருக்கீங்க, மெடிடேஷன்லயே இருக்கீங்க. இதுதான் மெடிடேஷன், இறை சிந்தனையே மெடிடேஷன், ஓகேவா? அதே மாதிரி இறைவனுக்காக செய்யறது, இன்னொன்னு இறைவனோடையே செய்யறது. இப்ப என்னோட கேட்டகரி வந்து நான் இறைவனோடையே செய்யறது. நான் எந்த வேலை செஞ்சாலும் அவங்கள முன் வச்சு நீங்க தான் செய்யறீங்கன்னு சொல்லிட்டு தான் செய்வேன். இப்ப கூட பாருங்க, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன், ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அம்மா என்னுடைய குருவே நீ தான் பேசணும், எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ வந்து பேசு, ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன். ஆக்சுவலி இது அப்படிதான், நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன். அவங்க அப்பாடா இதாண்டா வாய்ப்பு, இவளை வச்சு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிடணும்னு அவங்க உள்ளுக்குள்ள வந்து அவங்க சொல்லுவாங்க. அதனாலதான் நான் சொல்லுவேன், இதுல இருக்கிற நல்லது எல்லாம் என்னுடைய குருவின் பாதத்திற்கே சமர்ப்பணம், இதுல இருக்கிற கெட்டதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், ஏதாவது நான் தவறா பேசியிருந்தா அதை நான் எடுத்துக்கிறேன், இதுல ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா அது என்னுடைய குருவிக்கே போய் சேரட்டும், ஓகேவா? சோ நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அது செய்யும் போது இறைவா என் கூட வந்து செய், நீயே வண்டி ஓட்டு, நீயே உட்காந்து எழுது, நீயே லேப்டாப்ல வேலை செய், நீயே வந்து சம, நீயே வந்து பெருக்கு, நீயே வந்து துணியை துவ, நீயே வந்து அவங்க கிட்ட பேசு, எல்லாத்துக்குமே நீ வா நீ வா நீ வா நீ வா நீ பண்ணு சொல்லிட்டு நம்ம பண்றதும் ஒரு பெரிய ஆன்மீக வளர்ச்சிக்கும் இருக்கும், இறைவனை சீக்கிரமா அடைய முடியும். சோ இதெல்லாமே ஒரு பாயிண்ட். முதல்ல என்ன சொன்னேன், கர்ம யோகம். ஆக்சுவலி எதுல வந்து இறைவனை இம்ப்ரெஸ் பண்ண, இறைவனை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுதான் ரொம்ப முக்கியம், ஓகேவா? அதாவது இறைவனுடைய இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இறைவனாகவே மாறி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அடுத்த லெவல், உயர்நிலை, ஓகேவா? சோ நம்ம எல்லாரும் அந்த உயர்நிலையை அடையறதுக்கு தான் ஆசைப்படணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து இறைவா நீ வா என் கூட வா என் கூட வா என் கூட இரு 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 எல்லாத்துக்குமே அவரை கூப்பிட்டுட்டு ஒரு ஸ்டேஜ்ல நீங்க ரெண்டு பேர் மெர்ஜானதுக்கு அப்புறம் அந்த இறைவனுடைய ஸ்வரூபமா நீங்க மாறுறதுனால நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற எண்ணம் தான் உங்களுக்கு அதிகமா வரும். அதுவே கர்மயோகம், ஓகேவா? புண்ணியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கும், நல்லதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், சுயநலம் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். எனக்காக செஞ்சன்ற ஒரு விஷயம் அதுல இல்லாம இன்னொருத்தவங்க சந்தோஷத்துக்காக செய்யறது தான் கர்மயோகம். சோ அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பண்ற மெடிடேஷனை விட இது ஹை லெவல்னு சொல்றாங்க. அதுக்காக மெடிடேஷன் பண்ணாமே இது பண்ணலாமா கிட்ட, மெடிடேஷன் பண்றது நல்லது, நமக்கு நல்லது, ஓகேவா? சோ மெடிடேஷன் பண்ணும் போது என்ன ஆகுது, தேவையில்லாத விஷயங்கள் நம்ம மறக்கிறோம், கரெக்டா? இறை சிந்தனையில இருக்கும் போது என்ன ஆகுது, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இறைவனோட சிந்தனையில இருக்கிறோம், இறைவனோட பேசுறோம், இறைவனோட பழகுறோம், இந்த பிரபஞ்சத்தோட பழகுறோம். பண்ணி பாருங்க, உங்க லைஃப்ல நிச்சயமா பெரிய மாற்றங்கள் வரும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்.